ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பொங்கல் சிறப்பு பதிவு. நம்முடைய ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம ஞான மையத்தினுடைய சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒரு நாள் எல்லாருக்குமே எப்படி மகிழ்ச்சியாக துவங்குதோ அதுபோல இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக, பசுமை நிறைந்த ஒரு ஆண்டாக நம் வாழ்க்கையில் அமையணும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனை உள்ளன்போடு வேண்டிக் கொள்ளலாம். எல்லாரும் இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு நாளை, ஒரு வருடத்திற்கு ஒரு நாள் நாம் கொண்டாடினாலும் இதில் இருக்கிற ஒரு உற்சாகம், இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆரவாரம், ஒரு பெரும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது மற்ற பண்டிகைகளை காட்டிலும் பொங்கலுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நாளாக நாளாக என்னவோ மக்களிடத்துல அந்த நாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருதோ அப்படின்னு சில பேருக்கு ஒரு ஐயம் இருக்குது. ஏன்னா பொங்கல் வைக்கிறதுங்கிறது அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியில் பானை வச்சு எல்லாருமா கூடி நின்று பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது பெட்ரூமில் குழந்தைங்க தூங்குறாங்க, பெரியவங்க ஹாலில் உட்காந்து டிவி பார்க்குறாங்க, அந்த குடும்ப தலைவி தான் பாவம், ஏதோ பொங்கல் வச்சே ஆகணுமே அப்படிங்கிற கடமைக்காக, அதுவும் வெளியிலலாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் போயிடுதா, அதனால் ஏதோ அந்த கேஸ் அடுப்பில் கொஞ்சமாக ஒரு குக்கரில் பொங்கலை வச்சு நாங்களும் பொங்கல் வச்சோம் அப்படிங்கிறதுக்காக அதை எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு ஏதோ நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களையெல்லாம் போய் வந்து குளிங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட வேண்டிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம ஆளாயிட்டமே அப்படின்னு பலரும் வந்து புலம்பக்கூடியதை இந்த பொங்கலில் நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாக பொங்கல் அப்படிங்கிறது ஒரு குடும்ப நிகழ்வு, அது எல்லாருமா சேர்ந்து வைக்கக்கூடிய ஒரு அழகான திருவிழா. குடும்பத்துக்குள்ள ஒரு ஒத்துமையையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு இணக்கமான சூழ்நிலையையும் நமக்கு உருவாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல திருநாள். இன்னைக்கு குடும்பமாக இருந்து பல விழாக்களை நம்ம கொண்டாடுறோமா அப்படின்னா கிடையாது. ஆனால் குடும்பமாக இருந்து கொண்டாட வேண்டிய விழா அப்படின்னா அது இந்த பொங்கல் தான். இந்த பொங்கலுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, உலகமே உணவை நம்பித்தான் வாழுது. உணவில்லைன்னா நம்ம கிடையாது. அந்த உணவை நமக்கு தரக்கூடியது உழவு. அந்த உழவுக்கு மிக முக்கியமானவர்கள் விவசாயிகள். அந்த விவசாயிக்கு துணையாக இருக்கக்கூடியவர் ஆதித்த பகவான். அவர் நல்லா இருந்து அருள் புரிந்தால்தான், வானம் சரியாக உதவினால்தான் ஒரு விவசாயி செழிப்பாக இருக்க முடியும். அப்போ அது வெயிலும் வேணும், மழையும் வேணும், இப்படி எல்லாவற்றையும் அந்த பயிருக்கு தந்து அருளக்கூடிய ஆதித்த பகவானை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள். ஆக வாழ்க்கையின் மிக முக்கியமான ஆணிவேரான விழா அப்படின்னு சொன்னால் அது பொங்கல் திருநாளாக இருந்தது. இன்றைக்கி நாளாக நாளாக விவசாயத்திலிருந்து பல பேர் வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி விவசாயம் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட செய்ய முடியலை அப்படிங்கிற துர்பாகியத்தால் பலரும் அந்த விவசாயத்தை தாண்டி ரொம்ப தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்னமும் இந்த உலக மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு விவசாயத்தோடும் அந்த வாழ்க்கையோடும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களை நம்ம கண்டிப்பாக நினச்சி தான் பார்க்கணும். அவர்களுக்காகவாது இந்த பொங்கல் திருநாளை நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடணும். தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தமிழர்களினுடைய பாரம்பரிய விஷயங்களை எல்லாத்தையுமே நாம் இந்த பொங்கல் விழாவில் பார்க்க முடியும். அது உணவாக இருக்கட்டும், அன்றைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லாத்திலேயுமே இது நமக்கு சிறப்பாகத்தான் அமைஞ்சிருக்கு. கிராமங்களில் வைக்கக்கூடிய பொங்கல் இன்றைக்கும் அந்த மண் வாசனையோடு அப்படியே இருக்குது. ஆனால் நகரங்களில் எங்களுக்கு அது வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன். நீங்கள் குக்கர்லேயே பொங்கல் வைக்கலாம், கேஸ் அடுப்புலேயே வச்சுக்கலாம், ஆனாலும் குடும்பமாக வைங்க. காலையில் எல்லாருமா எழுந்து குளிச்சுட்டு நல்ல நேரம், அதாவது நான் நேரத்தை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், பொங்கல் வைக்கிறதுக்கான அந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் பானையோ அல்லது குக்கரோ, புதுசாக வாங்கியிருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி, அதுக்கு நல்ல திருநீர் பட்டை வச்சு, அதுக்கு குங்குமம் வச்சு, சந்தனம் எல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள் இஞ்சி அதை வாங்கி அதை நாம் அது குக்கரோ பானையோ எதுவாக இருந்தாலும் அதில் கட்டுங்க. கொண்டு போய் சாமி வீட்டில் வைங்க, அதாவது சாமி அறையில் வைங்க. சாமி அறையில் வச்சுட்டு அதில் கடவுளே இந்த பால் பொங்கி பெருகிற மாதிரி எங்கள் வாழ்க்கையும் பொங்கி பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதை கொண்டு வந்து அடுப்பில் வச்சு, வீட்டில் யார் பெரியவராக இருக்கிறாரோ, இப்போ ஒரு வீட்டில் மாமனார் இருக்கிறார் அப்படின்னா அவர் தான் அந்த வீட்டுக்கு பெரியவர். அது மாமியாராக இருந்தாலும் சரி மாமனாராக இருந்தாலும் சரி,
பெரியவங்க யாரோ அவங்க கையால அன்னைக்கு அந்த அடுப்பை பத்த வைக்கணும். எங்க வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா வயசானவங்க யார் பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்க கையால தான் இந்த பொங்கல் அடுப்பு பத்த வைக்கிறது அப்படிங்கிற வழக்கம் உண்டு. அதனால நாங்கள் இன்னைக்கும் வந்து வாசல்ல வச்சு தான் பொங்கல் வைப்போம், விறகு வச்சு பானை வச்சு தான் பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கு. அதனால எல்லாருமே குடும்பமா சேர்ந்து நின்று வாசல்ல அந்த அடுப்பு ஏற்றி, அதாவது விறகடுப்பை வந்து பற்ற வச்சு, அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம அந்த பானை வச்சு பால் ஊற்றி தண்ணி விட்டு அது பொங்கின பிறகு அந்த பொங்கல் அப்படி பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் அதை கத்தி சந்தோஷமாக சொல்லும்போது அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியே இருக்கும். அது வந்து சங்கூதி நாங்கள் வந்து வரவேற்போம். எங்களுக்கு வந்து அந்த பொங்கல் பானையிலேருந்து பொங்குது இல்லையா, அப்படி பொங்கும்போது சங்கநாதம் எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அதனால் சங்கு ஊதி அந்த பொங்கல் பொங்கிறத ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, அதுலேயும் வந்து வீட்டு பெரியவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எந்த பானை முதல்ல பொங்குது அப்படின்னு. வெண்பொங்கல் ஒரு பானை இருக்கும், சக்கரை பொங்கல் ஒரு பானை இருக்கும், எந்த பானை முதல்ல பொங்குது அப்படின்னு வேக வேகமாக அதுக்கு குச்சியெல்லாம் வச்சு நாங்கள் எரிச்சா கூட அது எது முதல்ல பொங்கணும்னு இருக்கோ அதுதான் பொங்கும். நின்று நிறுத்தி நிதானமாக அந்த பானை பொங்கும். சில நேரங்களில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பானை பொங்கி எந்த பக்கம் வழியுதோ அதை வச்சே பலன் சொல்லக்கூடிய வழக்கமும் உண்டு. அது மாதிரி அது மடாரணும் பொங்கிடக்கூடாது, வச்ச உடனே அது நின்று நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பொங்கும். அதை நம்ம பார்த்துக்கிட்டே நிற்கும்போது பெரியவங்களுக்கு ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், சரியாக பொங்கணுமே நல்லா பொங்கணுமே அப்படின்னு. அதனால் அந்த குடும்பமாக சேர்ந்து நின்று அதை நம்ம கொண்டாடும் போது அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியை இன்னைக்கும் நாம் அனுபவிக்கலாமே. வீட்டில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து நின்று குக்கர்லே நீங்கள் வச்சிங்கன்னா கூட அந்த பொங்கலை எல்லாருமா சேர்ந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வெண்பொங்கலுக்கு தாளிக்கிறதோ இல்லைன்னா சக்கரை பொங்கல் போட்டு செய்கிறதோ எல்லாத்தையும் தனியாக செஞ்சுட்டு எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு வைப்போம். எல்லா காயும் அதில் இருக்கும், என்னென்ன காய் கைக்கு கிடைக்குதோ அத்தனை நாட்டு காய்கறிகளையும் அதில் வந்து நம்ம போட்டு அது குழம்பாகவும் வைக்கலாம் அல்லனா சாம்பாராகவும் வைக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா கரும்பு நல்லா அருமையாக விளைந்திருக்கக்கூடிய அந்த கரும்பு, அதை பார்க்கும்போதே சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பொங்கல் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க, எப்போ வாங்கி தருவீங்க எப்போ வாங்கி தருவீங்க அப்படின்னு. அதனால் அந்த கரும்பு அதை வாங்கி வச்சு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு, சில பேர் காய்கறிகளாகவே வச்சு படைக்கிற வழக்கமும் உண்டு. நாங்கள் வந்து அதை எல்லாத்தையும் போட்டு சமையலில் சாம்பாராக பண்ணிடுவோம், இல்லை காயாகவும் வச்சு படைக்கிறதுனாலும் படைக்கலாம். எல்லாமே வச்சதுக்கு அப்புறமா ஆதித்த பகவானை நினச்சி நாம் அவருக்கு நீர் விளவிட்டு அந்த ஆதித்த பகவானை ஏற்றுக்கொள்ள செய்யணும். சிவசிவ சூரியனே, சிவந்து எழுந்த சூரியனே, அலைக்கடலில் உதிக்கும் ஆதித்த பகவானே, உம்மை கண்டு பணி நீங்குவது போல் எம்மை கண்டு எம்முடைய வறுமை துன்பம் நோய் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நாம் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்ல புத்தாடைகள் அணிந்து கொண்டு இறைவனை உள்ளன்போடு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த உணவை குடும்பமாக எல்லாரும் மகிழ்ச்சியாக சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாங்கான விழா அப்படின்னா அது இந்த பொங்கல் திருநாள் தான். எங்களுக்கு வெளியில் வைக்க முடியலையே அப்படின்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி வச்சு வீட்டில் சாமி அறையிலையும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். எப்படி நாங்கள் வெளியில் வச்சு பொங்கல்லாம் படைச்சதுக்கு அப்புறமா அந்த பானை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சாமி அறையில் வச்சுட்டு சுவாமிக்கு தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டி நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அந்த வழிபாட்டை நிறைவு பண்ணுறது உண்டு. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் சுவாமிக்கு வந்து அதை பாத்திரத்தோடையும் சில பேர் வைப்பாங்க, ஏன்னா நாங்கள் பானையில் வைக்கிறதுனால நாங்கள் பானையோடு வச்சுருவோம். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா இலை போட்டு சுவாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மஞ்சள் இஞ்சி கரும்பு நாம் விளைந்த காய்கறிகள் இப்படி எல்லாமே மண் வாசனையோடு இருக்கக்கூடிய அந்த அழகான வழிபாட்டை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்யணும். இந்த ஒரு கடமையாக அவங்க பாட்டுக்கு தூங்கட்டும், நம்ம பாட்டுக்கு பொங்கலை பண்ணுவோம், அதுக்கப்புறமா குழந்தைங்க எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறமா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற முறையை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து நின்று எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றா மகிழ்ச்சியாக கூடி குழவி வாழ்வது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் இருக்கிற இன்பம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அப்படி அருமையான ஒரு
மகிழ்ச்சியை உண்டாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல திருநாளாக இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டுட்டு போகலாம். இந்த ஆண்டு பொங்கல் வைக்கிறதுக்கான நேரம் என்னன்றதை சொல்லணும் இல்லையா? அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று சூரிய பொங்கல், அதாவது ஆதித்த பகவானை நினைத்து அவருக்காக நம்ம வழிபாடு பண்ணுறது சூரிய பொங்கல். இந்த சூரிய பொங்கல் அப்படிங்கிறத நாம் காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வச்சுட்டு ஆதித்த பகவான் எழுகின்ற அந்த உதயாதி நாழிகை 6 மணி அப்படிங்கிற நேரத்துக்கு நாம் படைச்சிடணும். அப்போ நம்ம எத்தனை மணிக்கு ஒரு 4:45 5 அடுப்பு பற்ற வச்சிடணும். அப்படி நாம் பற்ற வச்சோம்னா அதுக்கு எந்த கணக்கும் கிடையாது. 6 மணிக்குள்ளே நாம் இந்த நெய்வேத்தியங்கிறத முடிச்சுட்டு நம்ம ஒரு வாய் பொங்கல் சாப்பிட்றணும். அதுக்குள்ளே ஒரு 5:45 நம்ம படையல் போடுற மாதிரி பார்த்துக்கங்க. அதுக்கு சூரிய பொங்கல் அப்படின்னு பேர். இந்த ஆண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு பொங்கல் வர்றதுனால 6:30 மேலே கூட அதை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா 6:00 to 7:30 வரைக்கும் யமகண்டம் இருக்குது. அந்த நேரத்தில் நாம் வந்து நெய்வேத்தியம் பண்ண முடியாது. அதனால் 5:30 நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு 6:00 நீங்கள் வழிபாட்டை நிறைவு செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம். சரி, எங்களால் அவ்வளோ சீக்கிரமாலாம் செய்ய முடியாதுங்க. 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், எல்லாம் குளிக்கணுங்கிறீங்க, அதுக்கப்புறமா குழந்தைங்களை எல்லாத்தையும் தயார் பண்ணணுங்கிறீங்க, இது எங்களுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னீங்கன்னா 7:30 மேலே, ஏன்னா 7:30 மேலேன்றது ஓரளவுக்கு எல்லோரும் எழுந்து குளிச்சுட்டு தயாராகிற நேரம் தான், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பொங்கலை நீங்கள் வைக்கலாம். இல்லைங்க, நாங்கள் மாதம் பிறந்து தான் பொங்கல் வைப்போம். 2வது முறை, அதாவது சூரிய பொங்கல்ங்கிறது காலையில் ஆதித்த பகவானுக்கு மட்டும் நம்ம கணக்கு பண்ணி வச்சுடுறது. ஆனால் பலர் தை மாதம் பிறக்கின்ற நேரத்தில் பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அதை தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாதம் எந்த நேரம் பிறக்கிறதோ அந்த நேரத்தை கணக்கு பண்ணி அதில் பொங்கல் வைப்பாங்க. அந்த முறை உள்ளவங்களுக்கு கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஜனவரி மாதம் காலை 11 மணிக்கு தான் தை மாத பிறப்பு நமக்கு நிகழ இருக்கின்றது. அந்த கணக்கின்படி நீங்கள் பொங்கல் வைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து பிறக்கும்போது நீங்கள் வைக்கலாம். இல்லை, பிறந்த பிறகுதான் வைப்போம்னா நீங்கள் 11 மணிக்கே பொங்கல் வைக்க ஆரம்பித்து 12:00 to 12:30 நீங்கள் நிறைவு செய்து முடிச்சிடலாம். ஏன்னா 1:30 to 3 வரைக்கும் தான் ராகு காலம் ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் ஒரு 1:00 to 1:30 அதுக்குள்ளே நீங்கள் படைக்கிறதா இருந்ததுன்னா தாராளமாக படைக்கலாம். அப்போது உங்களுடைய வழக்கம் என்னங்கிறத தீர்மானம் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையிலேயே வைக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் 3 மணிக்கோ 4 மணிக்கோ எப்போ வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. 6:00 நெய்வேத்தியம் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா 7:30 அப்புறம் ஆரம்பித்து 1:30 நீங்கள் நிறைவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்போ பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது, உதயாதி நாழிகை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. எந்த நாடாக இருந்தாலும் அங்கே 6 மணி அப்படிங்கிற கணக்கு உங்களுக்கு இருக்குன்னா இதே நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை, தை பிறந்து தான் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய நாட்டு பஞ்சாங்கத்தின் படி தை மாதம் எப்போ பிறக்குதுன்னு பாருங்கள். இங்கே பிறக்கின்ற நேரமே, அதாவது இந்தியாவில் பிறக்கின்ற நேரமே எல்லா நாட்டுக்கும் கணக்கானால் கிடையாது. நான் ஒவ்வொரு பதிவும் சொல்லும்போது இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமாக இதை நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆலயங்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த பிறக்கிற நேரத்தை உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அந்த நேரத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் தைப்பொங்கலாக வைக்கிறதா இருந்தால் அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் வைக்கலாம். இல்லை, நாங்கள் சூரிய பொங்கலே வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அதிகாலை நேரத்திலேயே இந்த பொங்கலை நாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். யாராவது 2 பேருக்கு, வழக்கமாக நான் சொல்கிறது தான், யாராவது 2 பேருக்கு உணவு கொடுங்க. குழந்தைகளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமனார் மாமியார் அப்பா அம்மான்னு எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இந்த தை திருநாளை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி மகிழலாம். மீண்டும் ஒரு முறை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தை திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் இறைவனுடைய கருணை பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் தெரிந்து கொண்டு நலன் பெறுவது போல உங்களுடைய நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மாட்டுப்பொங்கல் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.